ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சீதா ஈஸ்வர். இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி ஈஸியாக பண்ணுறது பண்ணலாம். தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டால் தான் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக இருக்காது. அதுக்காக வந்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதோட வெள்ளைப்பூடு, கொஞ்சம் சால்ட்டு, சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எடுத்து அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது மூணு பச்சை மிளகாய் தான் இருக்கும், நிறையா இருக்க மாதிரி தெரியுது, மூணு தான். அதோடு வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி எதுக்கு சேர்க்குறோன்னா, தக்காளி சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், யாரும் சேர்க்க மாட்டாங்க. நான் தக்காளி சேர்த்து தான் பண்ணுவேன். ஒரு டைம் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் தக்காளி சேர்த்து பண்ணுறது. இப்போ மிக்ஸிலேருந்து அரைச்சிக்கலாம். இப்படி தான் இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் இப்போ தாளிச்சு கொட்டிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி தாளித்து எடுத்து கொட்டிடலாம், சட்னியில் கொட்டிடலாம். கடைசியில் பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே எடுத்து கொட்டிடுங்க. அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும். இப்போ வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து தேங்காவை துருவிடணும், தக்காளி போடணும். இந்த மாதிரி போட்டு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.